ஆறு அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் காலம் ஆயிட்டாங்க. அவருக்கு பாண்டேங்கிற தவிர வேற வார்த்தையினால சொல்ல முடியல. அவர் என்னென்ன கருத்துக்களை எல்லாம் நினைச்சு நினைச்சு மக்கள் மனசுல பதிய வைக்கணும்னு ஆசைப்பட்டாரோ அதுகளை எல்லாம் இந்த குரல் மூலமாக பாண்ட அவருக்கு கிடைச்ச பெருமை மாதிரி எனக்கும் உலகம் எல்லாம் எல்லாரும் பாராட்டு கொடுத்து விட்டுருந்தாங்க. இவருக்கு இந்த மாதிரி நிலை ஒரு மினிட்டு நினைச்சு கூட பார்க்கல. கலைஞர்கள் எல்லாம் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்தவங்க மாதிரி, உயிரை இழந்தவ மாதிரி நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்குன்னு ஆறுதலா பேசுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தலைவர் எங்கேயும் அவங்க கிடைக்க போறாரு. ஏழை மக்களுக்காக ரொம்ப பாடுபட்டுகிட்டு இருந்தாரு. ஐயாவ பார்க்கும் போது என்னுடைய பழைய சம்பவங்கள்லாம் ஞாபகம் வருது. ஒவ்வொரு பாடல்களை பாடும்போது என்கிட்ட வந்து இந்த உணர்ச்சியோட நான் பாடணும்னு சொல்லணும், விஷயத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன், அதே மாதிரி நீங்க பாடணும்னு சொல்லுவாரு. சிரிச்ச முகத்தோட குழந்தைகளை எல்லாம் வச்சுக்கிட்டு பாடும்போது அவரும் சிரிச்சுக்கிட்டு, நீங்க சிரிச்சுக்கிட்டே பாடுங்க, அப்பதான் மக்களும் நல்லா கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவார். சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்த்திடாது. என்ன ஒரு அருமையான கருத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருந்தாரு. நாங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். பகவான் அனுகிரகம் அவருக்கு ஆத்மசாந்தி கிடைக்கணும்னுட்டு நான் என்றுமே வணங்கக்கூடிய முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவிலேயே பார்த்தேன் முடி